வெந்தயக்கீரை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து வெந்தயக்கீரையை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து அதுக்கு மசாலா வந்து நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கடாயை வச்சு பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு வரம் மிளகாய் வந்து ஒரு மூணு போதும். கடாயை பற்ற வச்சு வரம் மிளகாய் மூணு போட்டு நல்லா இருக்கு வணக்கி மசாலாக்கு. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பட்டை கிராம்பு, மிளகு, கொஞ்சம் வெந்தயம், எல்லாத்தையும் போட்டு நல்லா புண்ணாக வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சோண்டு கொஞ்சம், கொத்தமல்லி சோம்பு கொஞ்சம், கொஞ்சம் ஜீரகம், ஜீரகம் போட்டு நல்லா இதை சேர்த்து பவுடர் பண்ணி இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ண மசாலாவெல்லாம் கொட்டி நம்ம அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் தக்காளி மூணு பழம், வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக நின்றுட்டு, தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சு இதை ஃபுல்லாமே பேஸ்டாட்டாக அரைச்சிக்கணும். வணக்கி பேஸ்டாட்டாக அரைக்கணும். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, பூண்டு போட்டாச்சு, வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுற்றி போடுங்க புளிக்கு. அப்புறம் வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாக அப்போ தான் ரெண்டே கீரை குழம்பு சூப்பராகும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வெங்காயம் இருக்கு. இதுக்கப்புறம் தக்காளி போட்டு நம்ம கொஞ்சம் வணக்கலாம். தக்காளி வணங்கட்டும், அப்புறம் தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வந்துட்டு டேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ கொஞ்சம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காவை கொட்டிடலாம். இது சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். மாற்றியாச்சு. ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம்
ஒரு சின்ன சைஸ் புளியும் போட்டு அரைச்சி எடுக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன பீஸ் புளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம், குழம்புக்கு ரெடி பண்ணலாம். கடாயில் பற்ற வச்சு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கு. கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் கலக்கு மாறினதுக்கப்புறம் கீரையை போட்டுக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வணக்கணும். வணங்கினதுக்கப்புறமும் நம்ம மற்றபடி பொடி சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம அரைச்சிருந்த அந்த டேஸ்ட்டை இதில் சேர்க்கணும். நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் வணங்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வண்டிக்கை வந்து அப்படி எண்ணெயிலே வணங்குது. வணங்கினதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பொடியை சேர்த்துக்கலாம். ஒன்றுலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரம் பார்த்து நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்படி நல்லா கொதிக்கிற சமயம் நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் வந்து சும்மா கொஞ்சம் போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணியும் போட்டாச்சு. நம்ம நல்லா மூடி கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆச்சு. பொரிச்சு வெந்தய கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.